ஸ்ரீகுருப்பியோ நமஹ. மந்தஸ்மித முகாம்போஜம் மணியகுணர்னோம் மதுராபாஷினம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரம்மணோஸ்மி நிர்மல ஜான சித்தே. அந்த டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி சாதகம் இருந்தால் தான் சாதனை பண்ண முடியும். ஒரு சர்வலகு சொல்ல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சர்வலகு சொல்ல திருப்பி வாசிக்க 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 அதோட இம்ப்ரவைசேஷன், அதோட டெவலப்மெண்ட்டு நமக்கு கிடைக்கும். அஞ்சு விதமாக ஒரு பக்கவாத்தியக்காரன் வாசிக்கணும் அப்படின்னு நான் குழந்தைகளுக்கு எப்போதும் சொல்கிறது. இந்த அஞ்சு என்ன? தாளத்துக்கு வாசிக்கிறது. ஃபஸ்ட்டு என்ன பாட்டு பாடினாலும் அது என்ன தாளமோ அந்த தாளத்துக்கு வாசிக்கிறது. பாட்டுக்கு வாசிக்கிறது. என்ன பாட்டு பாடுறாலோ அந்த பாட்டுக்கு இந்த தாளத்தில் எப்படி வாசிக்கிறது, அது பாடகாலுக்கு வாசிக்கிறது. இப்போது ஒரு கீர்த்தனை எடுத்துட்டால் ஒரு ஒருத்தர் விதவிதமாக பாடுவாள். இடத்துக்கு வாசிக்கிறது. அந்த இப்போது ஆற்றுல கச்சேரி நடக்கிறது அப்படின்னா அதுக்கு எப்படி வாசிக்கணும். ஒரு பெரிய ஸ்டேஜ், ஆஸ்திரேலியா ஒபேரா ஹவுஸ் மாதிரி. இப்போ நான் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நான் இப்போ நேரு ஸ்டேடியத்தில் ஒரு கச்சேரி, அங்கேன்னா எவ்வளோ கூட்டம் இருக்கும், அங்கே பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் இருக்கானா, அங்கே எப்படி வாசிக்கணும், எத்தனை பேர் முன்னாடி உட்காந்துட்டுருக்கா, எங்கே பாடுறோம், கடைசியில் அந்த ஜேர்னருக்கு வாசிக்கிறதுன்னு சொல்கிறோம். இந்த பாடம் எப்படின்னா, இந்த பாடத்தை நன்னா தெரிஞ்சால் மட்டும்தான் ஈச் லெட்டரையும் வேறு வேறு காலப்பிரமாணத்துக்கு சொல்ல தெரியும், இல்லைன்னா தெரியாது, சொல்ல வராது. வெறும்ன தாதி தோம்னம் மூணு காலப்பிரமாணம் கற்றுட்டா சொல்ல வராது. இந்த பசங்க சொல்கிறாங்க இப்போ அதில் என்னென்னா பேலன்ஸ் இவ்வளோ அக்ஷரம் இருக்குது, அப்போ ஒரு கால கடைசி காலப்பிரமாணத்தை இன்னும் ஒரு தடவை சொன்னால் தாளத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அதை பிடிச்சுட்டான், பிடிச்சிட்டு எல்லா பாடமுமே இப்போ சொல்லுவான். அதான் இன்னைக்கு பாட போறா ஸ்ரீரஞ்சனி. இன்னைக்கு வயலின் வாசிக்க போறவா அனந்தலட்சுமி அவர்களுக்கும், அதே மாதிரி நம்மளோட மணிவண்ணன் அவர்களுக்கும், நம்ம அடுத்து கட வித்வான் ரம்யா ரமேஷ் அவர்களுக்கும் நாங்கள் வந்து வருகை வருகை என்று வரவேற்கிறோம்.
ஆளுக்கெல்லாம் நமஸ்காரம். இங்கே இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஆசீர்வாதம். நீங்கள் எத்தனை பேர் இந்த இடத்துல முதல் முதல்ல மணிகண்டன் சார் ஆரம்பித்த கச்சேரிக்கு முதல் இனாக்ரேட் கான்சர்ட்டுக்கு இவ்வளோ பேர் வந்துருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஏரியாவில். இப்படி நீங்கள்லாம் வந்ததுக்கு முதல்ல என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு, குழந்தைங்களுக்கு வாழ்த்துக்க. சில பேருக்கு சங்கீதத்தில் ரெண்டு பிரிவு உண்டு. சில பேர் நல்லா வாசிப்பாங்க ஆனால் சொல்லிக் கொடுக்க தெரியாது. சில பேர் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் வாசிக்க தெரியாது. சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சும் வாசிக்க தெரிஞ்சும் உலகபூர்வமாக உலகம் பூரா பிரபலமாக இருக்கிற தம்பி மணிகண்டனுடைய சிஷ்யர் நீங்கள். அதுதான் மிக பெரிய விஷயம். ஏன்னா இந்த சின்ன வயசில் இவ்வளோ சிஷ்யர்கள். வைத்தீஸ்வரன் கோவில் பாணியில் பாட்டும் மணியண்ண வாசிப்பில் லயமும், ரெண்டு சுகமும் லயமும் சேர்ந்து இந்த ஸ்கூலுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள்.